ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் மௌனி, கலைமகள் ஸ்டுடியோலேருந்து. வெல்கம் டு த சீரீஸ் அட இது தெரியாமல் போச்சே. இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடான இன்னைக்கு ஏடிஎம் அண்ட் அதோட டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏடிஎம்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். நம்ம வந்து அமௌண்ட் எடுக்கிறதுக்காகவும் டெபாசிட் பண்ணுறதுக்கு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஏடிஎம் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. கலர் பேஸ் பண்ணி அதில் வந்து ஒரு 7 வெரைட்டிஸ் கிட்ட இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒயிட் லேபிள் ஏடிஎம், ப்ரௌன் லேபிள் ஏடிஎம், க்ரீன் லேபிள், ஆரஞ்ச் லேபிள், எல்லோ லேபிள், பிங்க் லேபிள் அண்ட் பயோமெட்ரிக் ஏடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியாக 7 ஏடிஎம்ஸ் இருக்குது, 7 டைப் ஆஃப் ஏடிஎம் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் ஒரு 2 டைப் ஆஃப் ஏடிஎம்மும் இருக்குது. ஸோ அதை வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒயிட் லேபிள் ஏடிஎம் பற்றி பார்ப்போம். ஒயிட் லேபிள் ஏடிஎம் எப்படின்னா, அதில் வந்து எந்த ஒரு பேங்க்கும் வந்து லிங்க் ஆகிருக்க மாட்டாங்க. ஒரு ப்ரைவேட் அத்தாரிட்டி எடுத்து நடத்துகிற ஏடிஎம் தான் அந்த ஒயிட் லேபிள் ஏடிஎம். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர்பிஐயோட டைரக்ட் லிங்க்ல இருப்பாங்க. ஒரு ப்ரைவேட் அத்தாரிட்டி வந்து எல்லா டிரான்சாக்ஷன்ஸ், அமௌண்ட் டிரான்சாக்ஷன் சர்வீசஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களே பார்த்துப்பாங்க. இது மூலயமா கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து நம்ம எந்த சார்ஜும் அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இப்போது நம்ம இந்தியன் பேங்க் கஸ்டமராக இருக்கோம் அப்படின்னா, நம்ம லக்ஷ்மி விலாஸ் பேங்க் அந்த ஏடிஎம்மில் போயிட்டு அமௌண்ட் எடுத்தோம்னா ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரியான எந்த சார்ஜுமே இந்த ஒயிட் லேபிள் ஏடிஎம்மில் டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து டைரெக்டாக அந்த பேங்க்கு கிட்டேருந்து மட்டும்தான் அமௌண்ட் சார்ஜ் வந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. இந்த லேபிள் ஏடிஎம் வந்து ப்ரைவேட் அத்தாரிட்டி அப்படின்ற, ப்ரைவேட் அத்தாரிட்டி ஓன் பண்ணுறதுனால எந்த ஒரு பேங்க்கோட லோகோவையும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. 2007 பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணப்பட்டது. ஸோ அந்த ஆக்ட்லேருந்து இது வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அதாவது ஒயிட் லேபிள் ஏடிஎம் வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் செயல்பட ஆரம்பிச்சது எது, எந்த கம்பெனி அப்படின்னா, டாடா கம்யூனிகேஷன் பேமெண்ட் சொல்யூஷன் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ இண்டி கேஷ் அப்படின்றது வந்து யூஸ்வலாக நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க ஒரு வேர்டு. ஸோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணது. இந்த மாதிரியான ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸ்லாம் வந்து ஆர்பிஐ கூட டைரக்ட் லிங்க்ல இருப்பாங்க. இவங்க வந்து அவங்க ஆர்பிஐ கிட்டேருந்து லைசன்ஸ் ஆர் பெர்மிஷன் வாங்கினா மட்டுமே இவங்க வந்து சேல் பண்ண முடியும் ஒயிட் லேபிள் ஏடிஎம். ஸோ இவ்வளோ தான் ஒயிட் லேபிள் ஏடிஎம் பற்றி. அடுத்தது வந்து ப்ரௌன் லேபிள் ஏடிஎம். ப்ரௌன் லேபிள் ஏடிஎம் அப்படின்னா என்னன்னா, இதில் வந்து ரெண்டு பார்ட்டி வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஒன்று வந்து ஒரு ப்ரைவேட் அத்தாரிட்டி, இன்னொன்று வந்து ஸ்பான்சர் பேங்க். அதாவது இப்போ இந்தியன் பேங்க் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்காக தான் இந்த ஏடிஎம் செயல்படணும் அவங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஸ்பான்சர் பேங்க்கு, இன்னொன்று வந்து ப்ரைவேட் அத்தாரிட்டி. இந்த மணி டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் அந்த ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேங்க் பார்த்துப்பாங்க. அது தவிர இருக்க மற்ற சர்வீசஸ் லைக் இந்த எலக்ட்ரிசிட்டி பில் ஆகட்டும், இல்லை அந்த செட்டப் ஆகட்டும், மிஷினோட ஹார்ட்வேர், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அந்த ப்ரைவேட் அத்தாரிட்டி பார்த்துப்பாங்க. இது வந்து ப்ரௌன் லேபிள் ஏடிஎம். அடுத்து வந்து கிரீன் லேபிள் ஏடிஎம். கிரீன் லேபிள் ஏடிஎம் அப்படின்னா பேர்லயே நமக்கு தெரியும், கிரீன் அப்படின்றனால முழுக்க முழுக்க வந்து இது அக்ரிகல்ச்சர் சார்ந்த டிரான்சாக்ஷன்ஸ் ரிலேட்டடா இருக்கிறதுலாம் வந்து கிரீன் லேபிள் ஏடிஎம் வந்து பார்த்துப்பாங்க. அடுத்ததான் இருக்கிறது ஆரஞ்சு லேபிள் ஏடிஎம். ஆரஞ்ச் லேபிள் ஏடிஎம் எதை பற்றின டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னா, இந்த ஷேர் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது ஆரஞ்ச் லேபிள் ஏடிஎம். அடுத்து இருக்கிறது எல்லோ லேபிள் ஏடிஎம். எல்லோ லேபிள் ஏடிஎம் வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னா, இகாமர்ஸ். இகாமர்ஸ்னா எலக்ட்ரானிக் கமர்ஸ். ஸோ அதை வந்துட்டு இன்டர்நெட் கமர்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஆன்லைனில் வாங்குற பையிங், ஷாப்பிங் அது எல்லாமே வந்து அந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கிறது வந்து எல்லோ லேபிள் ஏடிஎம். அடுத்ததாக இருக்கிறது வந்து பிங்க் லேபிள் ஏடிஎம். பிங்க் லேபிள் ஏடிஎம் வந்து எஸ்பெஷலி ஃபார் உமன், உமனுக்காக மட்டுமே கொண்டு வரப்பட்டது பிங்க் லேபிள் ஏடிஎம். ஆல்ரெடி கேப்ஸ்லாம் வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த பிங்க் லேபிள் ஏடிஎம்மும். ஸோ இதில் வந்து எதுக்காக இது வந்து இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா, உமன்ஸ்க்கு ஐ மீன் அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு குறைக்கிறதுக்காக, ஒருவேளை க்யூவில் நிற்கும் போது இல்லை செக்யூரிட்டி இஷ்யூஸ் இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்காக உமனுக்குன்னே தனியாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பிங்க் லேபிள் ஏடிஎம். இதுக்கு வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் போட்டு அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா ஏடிஎம்லேயும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இங்கேயும் வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்றது கொஞ்சம் தனியாக இன்னும் ப்ரெஸ் பண்ணி சொல்லப்பட்ட பாயிண்ட். அண்ட் அடுத்து பயோமெட்ரிக் ஏடிஎம். பயோமெட்ரிக் ஏடிஎம் என்னென்னா ரொம்பவே அட்வான்ஸ்டான ஏடிஎம். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வச்சும் ஐ ஸ்கேனர் வச்சும் நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஃபெச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விதமான டைப்ஸ், கலர் லேபிள்ஸ் வச்சு வேறு டைப்ஸ். இது இல்லாமல் இன்னும் ரெண்டு இருக்குன்னு நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா ஆன்சைட் ஏடிஎம் அண்ட் ஆஃப்சைட் ஏடிஎம். ஆன்சைட் ஏடிஎம்னா என்ன அப்படின்னா, பேங்க்குள்ளேயே ஒன்று ஏடிஎம் இல்லைனா அதுக்கு பக்கத்தில் வந்து ஏடிஎம் இருக்கும் அந்த பேங்க் சார்ந்து, அதெல்லாம் வந்து ஆன்சைட் ஏடிஎம். ஆஃப்சைட் ஏடிஎம் அப்படின்னா என்னென்னா, அந்த பேங்க்கோட நேம் போட்டு வேறு இடத்துல ஷாப்பிங் மால்ஸ்லேயோ இல்லை தியேட்டர்ஸில் இல்லைனா ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரியான பொது இடத்துல வந்து இருக்கிறதெல்லாம் வந்து ஆஃப்சைட் ஏடிஎம். ஸோ தட்ஸ் இட்.
இன்னைக்கு வந்து ஏடிஎம்மோட டைப்ஸ் பற்றியும் அதோட அந்த லேபிளுக்கான எக்ஸ்பிளனேஷன் பற்றியும் பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு புது டாபிக் பற்றி பார்ப்போம். நீங்கள் உங்களுக்கு தோன்ற டாப்பிக்கை சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம போடலாம். தேங்க்யூ.